சூப்பரா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த படி இருக்கான் உள்ள, நான் போற வெயிட் பண்ணுங்க. நல்ல லூட்லாம் எடுத்துக்கோங்க. இப்படி மேலே ஏறி கொண்டு இது எதுக்கடா கொடுத்துருக்கான் எனக்கு கேட்டிங்கன்னா, என்ன என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸி. முதல் இதில் ஏறுங்க, ரெண்டாவது இதில் ஒரு ஜம்ப்பு. அப்படியே இங்கிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மார்க் பண்ண பாருங்களேன், இதில் அப்படியே ஒரு ஜம்ப் அடித்து அப்படியே உள்ளே போனீங்கன்னா வந்துடலாம். இது ரொம்பவே ஸ்லோவாக இருந்தா மக்களே, நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். ஏன்னா நம்ம சேனல் தெரில. ஓகே, அடுத்த ட்ரிக் என்ன பார்க்க போகிறோன்னா இங்கே தான் பார்க்க போகிறோம். இதை மார்க் பண்ணிட்டேன் மக்களே, பார்த்துக்கோங்க மக்களே. வேறு லெவலில் இருக்க போது இந்த வீட்டில் எப்படா ஏறுந்தால் பார்க்க போகிறோம். பாட்டு அடிக்காத ஷோ அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். இது மேலே ஏறி கொண்டு என்ன பண்ண போகிறோம் என்றால், அந்த கட்டை இருக்கல அது மேலே ஏறி ஒரு ஜம்ப் பண்ணிங்கன்னா ஏறிடலாம். பார்த்தீங்களா, ஏறிட்டேன். வேறு லெவல் ட்ரிக்கு தான். அடுத்த ட்ரிக்கு இங்கேயே தான் பார்க்க போகிறோம், வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே தான் திரும்பி மார்க் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் நிறையா தடவை பார்த்தா தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, இது மேலே எப்படி ஏறணும்னு பார்த்தோம். இங்கே சைடில் வாங்கலே, அப்படியே ஒரு படி இருக்கா அது மேலே அப்படியே ஏறுங்க. பொறுமையாக ஏறிட்டு இங்கே ஒரு கதவு இருக்கா, அதை கொஞ்சம் பின்னாடி இங்கிட்டு திறந்து விட்டுருங்க. வெளியே திறந்து விட்டு கம்பி மேலே ஏறி விட்டால் நீங்கள் மேலே போய் அடைஞ்சிருவீங்க. இதான் ரொம்ப ரொம்ப ஈஸி சொல்லுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா கார் நைட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் 3 ஏறுறாப்புல. இவர் யாருன்னு தெரியுதா, ஹல்க் லோயஸ். என் கூட பார்ட் 1 பார்ட் 2லாம் அடித்தார்ல, பார்ட் 3க்கு வேறு ரெடி ஆகிட்டுருக்காரு இவர் தான். ஓகே, கார் நைட்டிட்ட வச்சு புட்டு புட்டு நடிக்கிறதுக்கு சும்மா சூப்பர் ஐடியா. ஓகே, அடுத்த ட்ரிக் என்ன பார்க்க போகிறோம் என்றால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டானு தான் பார்க்க போகிறோம். அடுத்து சூப்பர் ட்ரிக் தான். அடுத்து மிலிட்ரி பேஸ் தான் பார்க்க போகிறோம். இது மேலே எப்படி இருந்தால் பார்க்க போகிறோம். நம்பர் 2 ஏறிட்டுருக்காரு பார்த்தீங்களா. இது மேலே எப்படி ஏறினால், உங்கள் ஜாய்ஸ்டிக்கை கொஞ்சம் கொஞ்சம் நகர்த்தி ஒரே ஒரு ஜம்ப்பாக ஏறினீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ஏறிடலாம். வேறு லெவல் ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா. நம்பர் 2 கீழே உண்டார் ஹல்கு லோயஸு. என் பேர் ஸ்பீட் சிவா. நம்ம பேர் சொல்லி நம்மளே பெருமை வாங்கி போயிடலாம். இப்படி பெருமை பெருமாவே ஏற வேண்டும். ஏனென்றால் இது கொஞ்சம் கீழே விழுந்து விட்டால் நீங்கள் ஏற முடியாது. வேறு லெவல் ட்ரிக்கு நிறையா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தமிழன் பகுதி 360 மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இது மேலே பொறுமையாக ஏற வேண்டும். ஆனால் இது மேலே ஒரு லெவலுக்கு மேலே ஏற முடியல. நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா குடிச்சா லைஃப் நாக்கு தான், ஸ்ட்ரைட்டாக நாக்கு தான் அவங்க. அதனால் யோசிச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள் மக்களே. வேறு லெவலில் அடிக்கலாம் மக்களே. ஏனென்றால் உங்கள்கிட்ட ஒரு கார்னேட்டி ஏடபிள்யூம் இருந்தால், ஒரு எயிட் ஸ்கோப் இருந்தால் நம்ம எங்கேயோ போயிடலாம். ஏன்னா மிலிட்ரி பேஸ்னால் நிறையா ஸ்குவாட் இறங்கும் பார்த்திங்க. ஒரு மிலிட்ரி பேஸில் எத்தனை பேர் சும்மா பொட்டு பொட்டுன்னு அடிக்கலாம் பார்த்தீங்கன்னா. இதுக்கு மேலே ஏற முடியலன்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் ஏற முயற்சி பண்ணேன், இந்த அவ்வளோ தான். இதுக்கு மேலே ஏற முடியாது, ஏன் தெரியவில்லை என்னால். ஆனால் புரிஞ்சுக்கொள்ளுங்க மக்களே. ஓகே, இந்த மாதிரி அடித்து விஜயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட்லாம் போக முடியாது. விஜய் வச்சு அடிச்சுக்கிட்டு வேண்டிதான். ஆனால் கீழே மட்டும் தயவுசெய்து குதிச்சுறாங்க பார்த்தீங்கன்னா. நான் குதிச்சிட்டேன்னு வைங்களே, அவ்வளோதான். சொட்டும் லைஃப் வருது. சூப்பர் ட்ரிக்கில் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தமிழ் நண்பர் 360 மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பார்ட் 2.